வந்து கொண்டு இருக்கும் அதிகாரப்பூர்வ தகவலே நான் சொல்லிட்டு இருக்கேங்க. அயங்கரன் அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இன் யூகே சூப்பர் ஸ்டார் மேனியா அன்ஸ்டாப்பபுள் செகண்ட் வீக் இன்க்ரீஸ் 150+ ஸ்க்ரீன்ஸ். அதாவது யோசிச்சு பாருங்க, முதல் வாரத்திலேருந்து இரண்டாவது வாரத்து 1500+ ஸ்க்ரீன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அயங்கரன் நேரடியாக ட்வீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்த யூஎஸ் பாக்ஸ் ஆஃப் பிரைம் மீடியா தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் பக்கத்தில் வந்த செய்திங்க. 4.75 மில்லியன் யூஎஸ்ஏ கிராஸ். அன்பிலீவபிள் நம்பர். இப்போ நமக்கு நான் கம்பேர் பண்ணுறது எனக்கு விருப்பமே இல்லை, சரி கம்பேர் பண்ணுறேன். துணிவு அண்ட் வாரிசு சேர்த்து 3 மில்லியன் அப்படிங்கிறாங்க. விக்ரம் 2.8 மில்லியனுங்கிறாங்க. ஒரு படம் தனியாக 4.75 மில்லியன் அடிச்சிருக்கு, கொண்டாடிங்கயா. அடுத்தது மலேசியாலேயே வந்திருக்கு, அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், ஆல் டைம் ரெக்கார்டு ஃபர்ஸ்ட் வீக் பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபார் இந்தியன் மூவி. அண்டர்லைன் பண்ணிங்கயா, இந்தியன் மூவிங்கிறாங்க, நாட் ஓன்லி தமிழ் மூவி, இந்தியன் மூவி. இதை நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணணும்? அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கேரளாவுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் இப்போ வந்திருக்கு, எல்லா தேட்டர்லேயும் ஹவுஸ்ஃபுல். நம்ம வந்து என்றைக்குமே ஆதாரப்பூர்வமாக தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கணும் நண்பர்களே. நம்ம வட சுடுற குரூப் கோஷ்டி கிடையாது, உண்மையை சொல்கிற ஆட்கள். இது கேரளாவில் நடக்கிற, நீங்கள் தேட்டர்லாம் செக் பண்ணிங்க. திருச்சி ரீஜியன் ஓப்பன் பண்ணால் எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல். இப்படி போயிட்டுருக்கு இந்த படம், கொண்டாடுங்க எல்லாரும், செலிப்ரேட் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது இப்போ வந்து தலைவர் 170 அப்டேட் வந்திருக்கு, அது சொல்கிறேன். செப்டம்பர் 15 ஷூட்டிங் போகிறாங்களாம். நம்ம ஞானவேல் அவர்களுடைய டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் நடிக்கிற தலைவர் 170. அதுக்கு படத்தினுடைய பெயர் வேட்டையன் அப்படிங்கிற மாதிரி கூட கசியுது, அது உண்மையாலே இருந்தால் கூட சூப்பர் தான். இந்த படத்தில் அமிதாப் பச்சன் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறார். மஞ்சு வாரியர் அவங்க வந்து முக்கியமான ஒரு ஃபீமேல் லீட் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு ஃபகத் ஃபாசில் அவர் வந்து வில்லனாக பண்ணுகிறார். நாணி ஒரு அற்புதமான கேமியோ பண்ணுகிறார் அப்படின்னு இந்த தகவலாம் வந்துட்டு இருக்கு. ரியல் பேன் இண்டியா மேஜிக் ஜெயிலர்லயே பார்த்துருக்கீங்க, இன்னும் பார்ப்பீங்க. அடுத்தது நாங்கள் வந்து பருந்து, நீங்கள் எங்களை இப்படி சொன்னீங்கன்னா நாங்கள் அப்படி மேலே போயிட்டே இருப்போம். சின்ன பசங்களா, என்ன கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இருக்கணுங்க. புயலுக்கு முன் அமைதி அப்படின்னு சன் பிக்சர் ட்வீட் போட்டாங்க பார்த்தீங்களா, புயலுக்கு முன் அமைதியாக. வெளில வந்ததுக்கு பிறகு ஜெயிலர் உடச்சி தெரிச்சிக்கிட்டு இருக்கு பாக்ஸ் ஆஃபீஸை.